அனைவருக்கும் வணக்கம். 2020 நவம்பர் 15ஆம் தேதி குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். தனுசு ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற குரு தனுசு ராசிக்கு அடுத்ததாக இருக்கின்ற மகர ராசியிலே நீச்சமடைகிறார். அப்படி நீச்சமடைகிற குரு ஏற்கனவே சனி மகர ராசியிலே இருப்பதால் சனி மகர ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருப்பதால் ஆட்சி பெற்ற சனி கிரகத்தோடு குரு கிரகங்களும் குரு கிரகம் இணைவதால் நீச்ச பெற்ற குரு ஆட்சி பெற்ற சனியோடு இணைவும்போது நீச்சபங்க ராஜயோகமாக வருகிறது. இந்த நீச்சபங்க ராஜயோகம் நடப்பு திசை ஒரு யோக திசையாக இருப்பவர்களுக்கும் நன்மையை தருகிற திசை நடப்பவர்களுக்கும் அதிக பலன்களை இந்த குருவானவர் நிறைய நன்மைகளையும் யோகத்தையும் செய்வார். இந்த குரு 12 மாதங்கள் மகர ராசியிலே வளம் வருகிறார். அதில் உத்ராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கடந்து திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அதை கடந்து அவிட்ட நட்சத்திரத்திலே 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் ஆகிய மகர ராசியிலே இருக்கக்கூடிய 9 பாதங்களை கடந்து இந்த 12 மாதங்கள் கழித்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஒவ்வொரு வருடமும் நடக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி, மக்கள் அனைவரும் இந்த குரு பெயர்ச்சியை உன்னதமான முறையிலே உற்று நோக்குகிறார்கள். நவ கிரகங்களினுடைய சிறப்பு இந்த குரு பகவானுக்கு அதிகமாக இருப்பதாக மக்கள் எண்ணுகிறார்கள். காரணம், குருவானவர் ஒரு பணத்துக்கு அதிபதி. பணம் பொருள் மனித வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதால் பணத்தை கொடுக்கின்ற இந்த குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு நன்மையை தருகிறாரா, எந்த அளவுக்கு நன்மையை தருகிறார், இல்லை பாதகமான சூழ்நிலையில் இருக்கிறாரா என்று ஆய்வு செய்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீச்சப்பட்ட குரு நவம்பர் மாதத்திலே மகர ராசியிலே பயிற்சி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு சூரியன் 5ஆம் இடத்துக்கு வருகிற போது வக்ர நிவர்த்தியாவார். 6, 7, 8 என்று 9ஆம் இடத்துக்கு வருகிற போது வக்ர நிவர்த்தியாகி விடுவார். இப்படி வக்ர கதியில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாதங்களில் பாதகமாக இருக்கக்கூடிய குரு ஓரளவுக்கு நன்மையை தருகிற சூழ்நிலை மாறிவரும். இந்த அடிப்படையில் 12 ராசிகளில் இந்த நீச்சகுரு நீச்சபங்க ராஜயோகமாக எல்லோருக்கும் நல்ல பலனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு 5ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறது, அடுத்து 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்க்கிறது, 9ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறது. கடகராசியை பார்க்கிற குரு பொது பலனாக பார்க்கிற போது, சுக்கிரனுடைய வீட்டை குரு பார்க்கிற போது தேவகுரு அசுரகுரு, இது சற்று முரண்பாடாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிற போது ஒரு சுபத்தன்மை, ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கிறது.
அதே நேரத்தில் சந்திரனுடைய வீட்டை பார்க்கிறபோது ஏழாம் பார்வையாக நல்ல கற்பனை வளத்தை, நல்ல சிந்தனை ஆற்றலை, மனதை தெளிவான சிந்தனையோடு, மன நிம்மதியோடு இந்த குரு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். அதே நேரத்தில் குரு கன்னிராசியை பார்ப்பதால் ஒன்பதாம் பார்வையாக அந்த கன்னிராசிக்குரிய புதனுக்கு அதிபதியான தன்மைகள் கல்வித்துறையில், விவசாயத்துறையில், இது போன்ற துறையில் நிறைய ஒரு மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அடையக்கூடிய தன்மைகள் ஏற்படும். இப்படி பொது பலனை தருகிற குரு பன்னெண்டு ராசிகளில் பொதுவாக என்னென்ன பலனை தருகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்று இப்பொழுது பார்ப்போம். இதில் மேஷ ராசி முதலாவதாக வருகிறது. இந்த மேஷ ராசி இதுவரையில் குரு ஒன்பதாம் இடத்திலே யோகஸ்தானத்திலே இருந்த குரு இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக ஒன்பதாம் இடத்துல குரு ஓரளவுக்கு நன்மைகளை செய்திருப்பார். நடப்பு திசை, யோக திசை இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்திருப்பார், பொருளாதார முன்னேற்றத்தை தந்திருப்பார். ஆனால் பத்தாம் இடத்தில் வருகிற குரு என்று பார்க்கிறபோது சற்று சரிவு பாதையில் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது என்பது ஜோதிட விதி. எல்லா வருடங்களும் குரு நமக்கு நன்மைகளையே செய்து கொண்டிருப்பார் என்று நினைத்துவிட முடியாதல்லவா? ஏற்ற இறக்கங்கள் மனித வாழ்க்கையில் வருகிற போது குருவானவர் பொருளாதாரத்தை ஏற்ற இறக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார் என்பதற்கான அடிப்படை காரணம் இதுவாகத்தான் இருக்கும். ஆகவே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தில் பத்தில் குரு பதவியை கெடுப்பார் என்கிற அடிப்படை விதியின் தத்துவத்தில் இந்த ஜாதகக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள் தான் வகித்து வந்த பதவியை தக்க வைத்து கொள்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று அதிக ஆசையோடு இல்லாமல் இன்னும் நிறைய பதவிகளை, பதவி உயர்வை இந்த காலகட்டத்தில் பெற வேண்டும் என்கின்ற மனநிலையை கொண்டிராமல் இருக்கின்ற இடத்தை, இருக்கின்ற வெற்றிகளை தக்க வைத்து கொள்வதிலே தாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஜோதிட விதியும் அதுவே. ஆகவே மேஷராசிக்காரர்கள் பதவியை பற்றி தெல்ல தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற பூமியில் நாம் செய்கின்ற பதவி தொழில்தான் நம்மை அடையாளப்படுத்துகிறது, முன்னேற்றத்தை கொடுக்கிறது, பொருளாதாரத்தை தருகிறது. ஆகவே அந்த பதவி என்பது, தொழில் என்பது நமக்கு முக்கியமானதாக இருப்பதால் இந்த பத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் அதிகமாக கடன் வாங்குவது, மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்காரர்களிடம் இருந்து எப்படி நாம் சமாளித்து சரிகட்டி அதை ஓரளவுக்கு எப்படி கடந்து செல்வது என்கின்ற மனநிலையை உறுதிப்படுத்தி கொள்வது நன்மையாக இருக்கும். ஆகவே இந்த குரு நீச்சபங்க ராஜயோகத்தை அவ்வப்பொழுது நன்மையை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை உணர்வோடு, நல்லதே நடக்கும் என்கின்ற அடிப்படை உணர்வோடு மேஷராசிக்காரர்கள் இந்த வருடம் கடந்து செல்ல வேண்டும். இதில் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய அந்த நான்கு மாதங்கள் சற்று ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த 12 மாதத்தை மூன்றாக பிரித்து முதல் 4 மாதம், இடைப்பட்ட 4 மாதம், அடுத்து 4 மாதம், இந்த முதல் 4 மாதத்தில் இந்த குருவானவர் வந்ததற்கு பிறகு என்ன செய்ய போகிறார் என்று ஒரு 10-15 ஒரு மாதங்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். அந்த இடப்பெயர்ச்சியிலே சில மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த சூழ்நிலை மாற்றங்கள் எதுவாக இருக்கிறது என்பதை நம் உள்ளூர்ந்த அறிவாற்றலால் அதை தெரிந்து கொண்டு ஒரு 15-20-30 நாட்களுக்குள் அந்த சூழ்நிலை நமக்கு தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். அந்த
குருனுடைய திசையின் போக்கிலேயே நம் மனநிலையை இணைந்து அதை கொண்டு போய் அதற்கேற்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் கடந்து செல்வோம். மேஷராசிக்காரர்கள் நிறைய வெற்றிகளை எதிர்ப்புகளை வெல்லுகின்ற ஆற்றலை பெற்று இருக்கின்ற பதவியை தக்க வைத்து தொழில்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து பத்தியில் இருக்கக்கூடிய குரு 11 செல்கிற போது இரட்டிப்பான முன்னேற்றத்தை நமக்கு கொடுத்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை உணர்வோடு இந்த 10 இடத்தில் இருக்கின்ற குருவை நாம் நல்ல முறையில் மேஷராசிக்காரர்கள் கடக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் குருவானவர் வியாழக்கிழமை குருவுக்கு அதிபதி. வியாழக்கிழமை குருவை நன்கு வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து பொருளாதார துறையை வாழ்க்கைக்கு தேவையான பண கஷ்டங்கள் இல்லாமல் பண சரிவை இல்லாமல் செலவுக்கு ஏற்றவாறு பண வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு குரு பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சாமந்தி பூ மாலை இட்டு வழிபாடு செய்து பொருளாதார நிலைமையை இன்னும் மேன்மைப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு சுண்டலை ஊற வைத்து அதில் மஞ்சள் துணியில் மஞ்சள் நூலில் ஒரு சுண்டல் மாலையாக கோர்த்து தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை 6 7 வரை காலையிலே குரு ஓரை குருவுக்குரிய நேரம். மதியம் 1 to 2 இரவு 8 to 9 இடைப்பட்ட காலத்தில் இந்த குருவுக்குரிய நேரத்திலே வியாழக்கிழமை குருவை வணங்கி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதை வெற்றியாக லாபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேஷராசி நண்பர்களே, அஸ்வினி பரணி கார்த்திகை 1 இந்த நட்சத்திரக்காரர்கள் மேஷராசியில் இருப்பவர்கள். இந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லாம் வல்ல நன்மைகளை தரட்டும், யோகத்தை தரட்டும். இருக்கின்ற சூழ்நிலையை சமாளித்து வெற்றியை லாபத்தை பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.